சத்தியநாராயணா பூஜைக்காக நான் வந்து ரவா பாயாசம் அப்புறம் வந்து பஞ்சாமிர்தம் எப்படி செய்கிறதுன்றது சொல்லியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சத்தியநாராயணரை வணங்குங்க, பயன்பெறுங்க. நன்றி. ரவா பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: ரவா 1/2 கப், நாட்டு சர்க்கரை 1/2 கப், ஏலக்காய் தூள் 2 கிராம்பு, அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை, தேவையான அளவு தண்ணீர், பால் வந்து 3 டம்ளர். வாங்க செஞ்சிடலாம். சட்டி காஞ்சிருச்சு, இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்திக்கோங்க. இதுலேயே 2 கிராம்பு 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா பொரிஞ்சா வாசனையாக இருக்கும். இப்போது ரவா 1/2 கப் சேர்த்திக்கோங்க. ரவாவை நல்லா பொங்கிடமாக வறுத்துக்கோங்க. இப்போது தண்ணி 1 கிளாஸ் விட்டுக்கோங்க. தவா வெந்தோடனே நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் 1/2 கப். ரவா வெந்துருச்சு, இப்போ நாட்டு சக்கரை 1/2 கப் போட்டுக்கோங்க. பால் 3 டம்ளர் கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இதில் பேரிச்சை பழத்தையும் இப்போ சேர்த்துருக்கலாம். நான் சேர்க்கலை, நல்லா இருக்கும் பேரிச்சை பழம் சேர்த்திங்கன்னா. முந்தி திராட்சை வறுக்கும் போதே அதை சேர்த்துடணும். ரவா பாயாசம் ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பஞ்சாமிர்தம் தயாரிக்க நான் வந்து செவ்வாழை பழம் 2 எடுத்திருக்கேன், இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சிருக்கேன். அப்புறம் கொய்யாப்பழம் வந்து பழமாக எடுத்து 1 கொய்யாக்காய் அரிஞ்சிருக்கேன். மாதுளம்பழம் வந்து 1 எடுத்து கொட்டை மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆப்பிள் 1 வந்து பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். இதில் ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தேன் வந்து 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க.
உப்பு வந்து ஒரு பிஞ்ச். இப்போ நல்லா பிசைங்க. பேரிச்சம் பழம் தேவைன்னா போட்டுக்கலாம், எனக்கு நான் அங்கே போடல. நாட்டு சர்க்கரையும் தேவைன்னா போட்டுக்கலாம், நான் போடல, கம்மியாக தான் போட்டிருக்கேன். திராட்சை இதெல்லாம் சேர்த்திக்கலாம், சாத்துக்குடி இது ஆரஞ்சு இருந்தால் சேர்த்திக்கலாம். நான் மீடியமாக எவ்வளோ போடணுமோ அதை மட்டும் போட்டு சேர்த்திருக்கேன். நிறைய பழங்கள் சேர்க்கல, சப்போட்டாலாம் சேர்க்கலாம், ஆனால் நான் சேர்க்கல. சிம்பிள் பஞ்சாமிர்தம் ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பஞ்சாமிர்தம் ரெடி.